வணக்கம். அரியணை ஐஏஎஸ் அகாடமி, நம்ம அது மாதிரி டென்த்தில் உள்ள ஒவ்வொரு பாடம் பார்த்துட்ருக்கோம். அதுபடி நம்ம வந்து இப்போ இந்த கவிதை பேழையில் இருக்க இரட்டுற மொழிதல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இரு பொருள்பட பாடுவது. இரு பொருள்பட பாடுவது, சரிங்களா? இப்போ வந்து ரெண்டுத்தையும் சொல்லிட்டு ஸ்லேடை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இது இன்னொரு பேரும் இருக்குது. இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்லேடை. இரட்டுற மொழிதல்னா இரு பொருள்பட பாடுவது, சரிங்களா? அடுத்து வந்து இங்கே வந்து நுழையும் முள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ் வந்து எது எது கூடலாம் இணைத்து பேசப்படுகிறது அப்படின்னா, விண்ணோடும், முகிலோடும், உடுக்கலோடும், கதிரவனோடும், கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. விண் அப்படின்னா நமக்கு தெரியும், ஆகாயம். முகில் அப்படின்னா என்ன? மேகம். முகில்னா என்ன? மேகம். அதே மாதிரி உடுக்கல் அப்படிங்கிறது நட்சத்திரம். அடுத்து கதிரவன்னா நமக்கு தெரியும், கடல்லாம் தெரியும், அவ்வளோதான். அது கூடலாம் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டால் அதுக்கு வந்து பொருள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு சொல்லியாச்சு. இப்போ பாட்டுக்கு போகலாம். ஆழிக்கு இணை. ஆழி அப்படின்னா என்ன? ஆழி அப்படிங்கிறது வந்து கடல். ஆழிக்கு இணையாக எதை பற்றி பேச போகிறாங்க? நம்ம தமிழை பற்றி பேச போகிறாங்க. தமிழும் கடலும் இது மாதிரி இதுங்க ரெண்டுத்துக்கும் இதே மாதிரி ஒரே மாதிரியான ஒற்றுமைகள் இருக்கிறது. இதனால் ஆழியும் கடலும் ஒன்று, ஆழியும் தமிழும் ஒன்று அப்படின்னு இணைத்து பேச போகிறாங்க. எப்படி அப்படின்ட்டு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பாட்டை படிங்க. முத்தமல் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. என்ன சொல்கிறாங்க? இப்போ நம்ம வந்து இதை வந்து ரெண்டு மாதிரியான பொருளில் வந்து படிக்கணும். பின்னாடி வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆழிக்கும் இதே தான், அதே மாதிரி தமிழுக்கும் இதே தான். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இது வந்து ஆழி அதாவது கடல் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பாடலை படிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னா என்ன? நம்ம முத்த அமிழ்ந்து எடுக்கிறோம். முத்த அமிழ்ந்து நம்ம கடல்லேருந்து எடுக்கிறோம். முச்சங்கம் கண்டதால், மூன்று விதமான சங்குகள் இருக்குது பார்த்தீங்களா கடலில், வந்து மூன்று விதமான சங்குகள் இருக்குது. என்னென்ன சங்குகள்? வெண்சங்கு, சலஞ்சலம், வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சன்யம் அப்படின்னு மூன்று சங்கு. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சன்யம் அப்படின்னு முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் அப்படின்னா என்ன? நிறைய விதமான வணிக கப்பல் கடல் மீது செல்கிறதால். அடுத்து நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. இப்போ நம்ம பார்க்குறப்ப கடல் இருக்குது பார்த்தீங்களா, கடலில் உள்ள அத்தனை மண்ணும் என்ன பண்ணுனா, கடலில் உள்ள அத்தனை மண்ணும் வந்து என்ன பண்ணும், சங்கம் வந்து தடுத்து நிப்பாட்டிக்கும். தன்னோட அலையால் என்ன பண்ணும், சங்கு வந்து இப்படி கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து திருப்பி சங்கம் எல்லாத்தையும் வாங்கிக்கும். இதுதான் கடலோட ஒரு பண்பு. அதுதான் சங்கத்தவர் காக்க அப்படின்னா, சங்குகளை ஆழி காப்பாற்றுகிறது. ஓகேவா? இது வந்து நம்ம இப்போ கடல் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பாட்டை பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம தமிழ் அப்படிங்கிற நோக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னா என்னென்ன? இயல், இசை, நாடகம். இயல், இசை, நாடகம் அப்படின்னு மூன்று விதமான தமிழ் இருக்கிறதால. முச்சங்கம் கண்டதால், நமக்கு தெரியல மூன்று சங்கங்கள், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் கண்டதால். அடுத்து மெத்த வணிகளமும் மேவலால், அணிகலன் அப்படிங்கிறது ஐம்பெரும் காப்பியங்கள், சிலப்பதிகார மணிமேகலை, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, வளையாபதி ஆகிய ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக தமிழ் பெற்றுள்ளது. அடுத்து சங்கத்தவர் காக்க, சங்கப்பலகையில் அமர்ந்து கொண்டு அந்த சங்கப்புலவர்களால் தமிழானது காக்கப்படுகின்றது. புரியுதுங்களா? ஒரே பாட்டு தான், ஆனால் இரு பொருள்பட நம்ம பாடுறோம் பார்த்தீங்களா. ஒரே பாட்டை இரண்டு பொருள்பட பாடுவதால் இது இரட்டுற மொழிதல் அணி. இந்த ஒரு பாட்டு நமக்கு ஆழியாகவும் உள்ளது, தமிழாகவும் உள்ளது. ஆக ஆழியும் தமிழும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொருளும் பாருங்க. துய்ப்பது, இங்கே உள்ள துய்ப்பது, ஒன்று கற்பது, இன்னொன்று தருதல். முத்தமிழ், முத்துக்களை தருவது, அடுத்து முத்தமிழ் நம்ம கற்பது, ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லிக்கலாம். மேவலால், பொருந்துதலால், பெறுவதால். இங்கே உள்ள மேவலால் அப்படின்னா என்ன? பொருந்துதலால், பெறுதலால் அப்படின்னு சொல்கிறது.
புரியுதுங்களா? இருட்டுரு மொழிதலணி அப்படிங்கிறது என்ன? நமக்கு வந்து ஒரு ஒரு பாடல் அல்லது ஒரு சொல்னா அது இரண்டு பொருள்பட அமையும். புரியுதுங்களா? அவ்வளோதான். இது தனிப்பாடல் திருட்டலேருந்து நமக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருட்டுரு மொழிதல் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. முத்தமிழ் அப்படின்னா என்ன? இயலிசை நாடகம் தமிழுக்கு. அதுவே கடலுக்கு முத்தனை அமர்ந்து எடுத்தல். முச்சங்கம்ங்கிறது முதல் இடை கடை சங்கம். அதுவே அங்கே மூன்று வகையான சங்குகள். இங்கே மெத்த வணிகலன் அப்படிங்கிறது ஐம்பெரும் காப்பியங்கள். அங்கே மிகுதியான வணிக கப்பல்கள். சங்கத்தவர் காக்க அப்படிங்கிறது சங்கப்பலவையிலிருந்து சங்கப்புலவர்கள் பாதுகாத்தல். இங்கே நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து இரட்டுற மொழிகள்லாம் என்ன பாருங்க. இரட்டுற மொழிதல் நீனா என்ன? ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு பாட்டு தான், ஆனால் அது ஆழிக்கும் வருது. அதே மாதிரி தமிழுக்கும் வருகிறது. அப்போ ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதலணி. அடுத்து இதை வந்து ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியம். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுவது. இப்போ நம்ம அறிஞர் அண்ணாவோட அந்த மொழிப்பயிற்சியை எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஸ்லேடைகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அவர் ஒன்று சொல்கிறது வந்து ரெண்டு பொருள்படாமையும். இப்போ வந்து டபுள் மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டபுள் மீனிங்கோட முன்னோடி தான் யார்? நம்ம ஸ்லேடை, அதாவது இரட்டுற மொழிதலணி. இந்த நூல் மினி தனிப்பாடல் திரட்டலைன்னா நமக்கு எடுத்திருக்காங்க. ஓகே, தனிப்பாடல் திரட்டுனா என்னங்க அப்படின்னா, ஒவ்வொரு புலவர்கள் வந்து இதுதான் ஹெட்டிங் இல்லாமல் அவங்களுக்கு என்ன அப்போ தோணுதோ அதை டக்குன்னு எழுதிடுவாங்க. ஒவ்வொரு சிங்கிள் பாடலாக இல்லை ரெண்டு ரெண்டு பாடலாக மூணு பாடலாக எழுதிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அதை ஒரு புக் ஆக்க முடியாதுன்னு ஒட்டு மொத்தமாக இது மாதிரி புலவர்கள் வந்து தனித்தனியாக எழுதின அனைத்து பாடல்களையும் தொகுத்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலாக போட்டாங்க. அதுதான் இது. ஓகேவா? அதுபடி பார்த்தோன்னா இந்த பாடலை எழுதினது யார்? தமிழழகனார். முக்கியம், சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தமிழழகனார். அவருடைய இயற்பெயர் என்ன? சண்முகசுந்தரம். சரிங்களா? இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 நூல்களை, சிற்றிலக்கிய நூல்களை இயற்றியுள்ளார். முக்கியம், எத்தனை எழுதியிருக்காரு? 12 சிற்றிலக்கிய நூல்களை எழுதியிருக்காரு. யாரு? இவரோட பெயர் வந்து தமிழழகனார், இயற்பெயர் வந்து சண்முகசுந்தரம். இவர் சந்தக்கவி மணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இவர் வந்து 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்திருக்காரு. அவ்வளோதான். ஸ்லேடைனா என்னங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கற்பவி கற்ற பின்ல வந்து ஒன்று அழகாக ஒரு மூணு இது படிக்கவே கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாருங்க, காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கீவா ஜெகநாதன். அவரை மாலையிட்டு வரவேற்றனர். அப்போ அழகாக சொல்லுவார், இப்போ ஒருத்தவங்க வராங்க, வந்தாலே நம்ம மாலை போட்டு அவங்கள வரவேற்கிறது தான் ஒரு இயல்பு. உடனே மாலை போட்டோடனே, அடடே காலையிலே மாலையும் வந்து விட்டதே அப்படிங்கிறாரு. எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? அப்போ மாலை அப்படிங்கிறதுக்கு வந்து கழுத்தில் சுடுற மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. அதே மாதிரி ஒரு டைம் ஈவினிங், அதுக்கும் என்னென்னா சொல்லுவோம், மாலைன்னு சொல்லுவோம். இதுதான் இரட்டுற மொழிதலணி. புரியுதுங்களா? அடுத்து இன்னொருத்தர் பாருங்க. ஒருத்தர் போய் ஒரு கலை நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு. யார்? இசை விமர்சகர் சுப்புடு. அவர் வந்து போய் பார்க்குறப்ப அவரோட கரெக்டாக வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, பாட்டு நல்லா இல்லை, குரல் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்குன்னே சொல்கிறாரு, அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல், குரலிலும் கம்மல். பார்த்தீங்களா? கம்மல்னா காதில் போடுறதும் ஒன்று இருக்குது, கம்மல்னா குறைந்து போகிறது, ஸ்ருதி குறைந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டும் பொருள் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீஆப்பே விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் வந்து, அவரோட ஃப்ரெண்டு கீஆப்பே விஸ்வநாதனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு டென்டிஸ்ட்டு, பல் மருத்துவர். அவர் வந்து இது மாதிரி வரப்போ இவரை வந்து ஒருத்தவர்கிட்ட அறிமுகம் செய்கிறப்ப சொல்கிறாரு, இவர் பல்துறை வித்தகர். பார்த்தீங்களா? பலதுறை வித்தகர்னு நம்ம எடுத்துக்கலாம், அவர் அந்த பல்துறையில் வித்தகர்னு எடுத்துக்கலாம். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி ஸ்லேடை அப்படிங்கிறது இதாங்க. ஒரு சொல்லுங்க இரு பொருள்பட அமைவது. அதை நம்ம வந்து இரட்டுற மொழிதலணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.